கரைசி தம்பி தம்பி சின்னவனா அவன் கொட்டையை வாங்கி கட்டின்னு போ.
இப்ப இருக்குது. அட வாடா நல்ல பேரும் புகழ் எடுத்த பேரும் புகழ் எடுத்த கல்வெட்டி கிராமம் எங்க இருக்குது கேட்டால் நாடக பொன்னிவாள் கலைஞன மதிப்புக்குரிய ஐயா அவர்கள் இதிகாசம் என்பது இரண்டு இரண்டு, ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். ராமாயணம் எதற்காக நடந்தது? ராமாயணம் ஒரு பெண்ணுக்காக நடந்தது. மகாபாரத காவியம் இந்த பாயாப்பான மண்ணுக்காக நடக்கிறது. இந்த பாயாப்பான மண்ணு ஒன்னால தான் இந்த மண்ணுக்காக வீடு என்னால நடத்தக்கூடிய நாடகம் ராமாயணத்துல முக்கியமான சரித்திரம், முக்கியமான சரித்திரம். ஆமாண்டா, அப்பேற்பட்ட நாடகம் என்ற தினத்துல யாருக்காக முக்கியமான சரித்திரம் மகாபாரத காவிய முக்கியமான சரித்திரம் யாருக்காக வந்தார்? ராமாயணம் நல்லூரை சேர்ந்த அருமையன் சகல பாடிக்கு சேகருக்காக வேண்டி இன்னைக்கு முக்கியமான ராமாயண சரித்திரம் மகாபாரத சேகருக்காக. இந்த கல்வெட்டு நகரத்திலே, கல்வெட்டு நகரத்திலே சீரும் சிறப்போடு பேரும் புகழோடு வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்றோடு வாழ்ந்து வளர்ந்து மறைந்து மறையாமல் இருக்கும்படியான ஸ்ரீ முனுசாமி, ஸ்ரீ முனுசாமி. ஆமாம், அவர்கள் சாலோப சாமிப சாயுக்ர சாயுச்ச என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவி அடைய வேண்டும் நான்காம் பதவி அடைய வேண்டும் என்று தான் முக்தி மோட்சம் பெற வேண்டும் பெற வேண்டாம் அப்படி என்கிற எண்ணத்தை கொண்டு திருவண்ணாமலையார் அண்ணாமலையார் நாடகசபை கொண்டு வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் குழுவினரை கொண்டு வந்து ஓரிரவு நாடகம், ஓரிரவு நாடகத்தை வைத்திருக்கின்றார். வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கள் பிறந்து இருப்பார்கள், வளர்ந்தும் இருப்பார்கள், வாழ்ந்தும் இருப்பார்கள், இறந்தும் இருப்பார்கள். எத்தனையோ பேர் வாழ்ந்திருப்பார், வளர்ந்திருப்பார், இறந்திருப்பார், இறந்து போயிருப்பார். ஆமா, யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் என்று இன்றைய தினத்திலே சாலோ சாமிப சாயுப்ர சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய நான்காம் பதவியை அடைய போகிறார். யார்? முனுசாமி அண்ணா அவர்கள். ஆமா, எவ்வளவு பேர் பிறந்திருந்தாலும் வளர்ந்திருந்தாலும் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம், கிடைக்காத பாக்கியம். அதான் சொல்லிருக்கேங்க, ஒரு மனித செய்வது பாவமையில புண்ணியமா, பாவமா புண்ணியமா? புண்ணியத்தை தேர்ந்தாதான் இது ஒரு நாடக அமையும். பாவத்தை செய்வீங்க அமையாத சொட்ட பாவத்தை செய்யாத புண்ணியத்தை தேடு. சுட்டூர் நான் சேவித்தேன்.
ஒரு ராத்திரி காசி ஒரு ஏகர நிலம் வாங்குற மாதிரி கேக்குறீங்க. இப்ப என்ன நல்ல கருத்தா சொல்லுவாரு பார்த்தா, என்ன கோயா கோக்கா என் பொண்டாடி என் சித்தாத்தான கூப்பிட்டு கவனி நாளைக்கு வச்சாங்க. ஒரு ராத்திரி காசி ஒரு ஏகர நிலம் வாங்குற மாதிரி கேக்குறீங்க. அவர் என்ன சொன்னாரு, ஓயா கோக்கா சித்தாத்தா பெரியாத்தா பொண்டாடி என் பொண்டாடி கூப்பிடுறாரு. இது தொடர்த்துக்காக வாதியார் கூப்பிட்டாங்க, பாக்க வச்சாங்க. நாங்க ஒரு ஏக்கர் காசு வாங்குறோம், நீ அதுல 50 சென்ட் காசு நீ ஒரே வாடகை வாங்கி வாங்க. நீ குடுக்கற நான் வாங்குறத இப்ப குடுத்து அதுக்குதான் குடுக்கற பாரு. குடுக்கற போட்டு ஊட்ட போனா தூக்கு வர மாதிரி சொட்ட நாளைக்கு சொல்லுவான். பொண்டாடி சிவாக்கல தம்பி அப்படி போய்விட்டால் புகுத்த முடியுமா? மீண்டும் உடலில புகுத்த முடியாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யார்தான் அனுபவிப்பார்கள் அந்த பணம்? கூடுவிட்டு நம்முடைய ஆவிதான் போன பின்பு இந்த பணத்தை யாருதான் அனுபவிப்பார் இந்த பணத்தை? ஆமா, எவ்வளவோ பணம் சொத்து சேர்ந்தவங்களாம் சம்பாதிக்கலாம், ஆனா மத்த மேல மத்த கட்டலாம். அதான்டா வித்து ஆவி போய் விட்டால், வித்து ஆவி போய் விட்டால், வித்த கட்டுற உடம்பு இந்த ஆவின் போய் விட்டால் நம்ம உடம்பு சாகர் சும்மா காத்து வித்த காத்து பலூன் மாதிரி நம்ம உடம்பு தாமி சாகர் நம்ம உடம்பு பலூன் மாதிரி மணலுக்குள்ள காத்து விட்டு ஊதி எப்படி ஆட்டம் காட்டுறானோ ஐநாக்கு பெருமை தேவன் நம்முடைய உடம்பு சும்மா பலூன் மாதிரி பலூன் மாதிரி. ஆமா, வித்து ஆவி போய் விட்டால் விட்டால் ஒன்றாக சேர்ந்து ஒன்று புதைப்பார்கள். அப்படி பத்திரத்தை எழுதி பீரோல பத்திரமா வைப்பீர், அது வந்தா இருக்கும். பத்திரம் பத்திரமா இருக்கும் பீரோல, ஆனா நீ நிப்பீரோ? நீ நிப்பீரோ? நான் நிக்க மாட்டேன், நான் போய் சேர்ந்துருவேன். ஆனா நான் போய் சேர்ந்தாலும் சரிதான், அப்படியே தப்பீர் அண்ணு செத்துட்டாலும் சரிதான், எனக்கு பால் பாத்திரங்களுக்கு பூரா மரம் இழுத்துக்கும் தெரியுமா? நாம போய் அங்க ஆட்டாடு நீ வந்து என்ன சரி அப்படியே சத்தியமா அம்பாள் கொண்டாட்டி நான் விட மாட்டேன். வாழ்க்கை சதமான வாழ்க்கை சொல்லக்கூடிய சிதம்பரத்தில்
சபையிலே உமா பார்வதியும் பரமக்கடவுள் நடந்து நாட்டியம் புரிந்தார்கள். உமா பார்வதி பரமமூர்த்தி நடந்து நாட்டியம் புரிந்தார்களே. அதனால சென்று அவருடைய பாதத்தை வணங்கினார். பாதத்தை படித்தார். அனைத்தும் கைகூடுமா? அடுத்து கைகூடுமா? இது நாம எழுதி செய்யல. நாம சொல்றது ஒட்ட கூத்தர் எழுதிய செய்யல். அவர் எழுதிய செய்யல பிழை இல்லாமல் சொல்லுவதற்கு மனப்பாடம் என்று சொல்லுவதற்கு தகுதியற்றவர் இல்ல. ஆனால் இன்றைய தினத்திலே நடத்தக்கூடிய நாடகம் இந்த கல்வெட்டு நன்னகரிலே ஊரார் விருப்பப்படி அவருடைய விருப்பப்படி முக்கியமான சரித்திரம் ராமாயணம். ராமா 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 ராமான்னு சொன்னால் போமா பிடித்து பிணிகளா போமா போமா போயிடுமா? ஆமா, பிடி வரைக்கும் ராமா ராமான்னு சொன்னா ராமாயணத்துல முக்கியமான சரித்திரம் சரித்திரம் வாலி மோட்சம். வாலி மோட்சம் வாலி மோட்சம் என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நடத்த முன் வந்திருக்கும். இந்த நாடகத்தில் பிழை என்பது ஏற்படலாம். ஏற்படாமலும் அனைத்து விதமான குற்றங்களையும் வீட்டிலே பிள்ளை தவறு செய்து விட்டார் எத்தன்மை போல மன்னி தழுவாளிப்பீர்களோ அத்தன்மை போல மன்னி தழுவாளிக்க மன்றாடி சிறந்தாந்து கரம் கூப்பி பணிவான வணக்கம். பணிவான வணக்கம். ராமாயணத்திலே கதாநாயகனாக வரக்கூடிய ஆமா இதோ தண்டகாருண்ய வனத்திலே இப்பாங்க ராமபிரான் தர்பார் அன்னவரால் கதை தொடர். ராமபிரான் தர்பார் அதனால் கதை தொடர.